ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட மிக்ஸ் பெனிஃபிட் சேனல்ல ஆப்பிளோட பயன்கள் தாங்க பார்க்க போறோம். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்டே போக வேணாம், இதை எல்லாருமே கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ஆப்பிள்ல விட்டமின்களும் புரோட்டீன்களும் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் நிறையவே இருக்குங்க. அதனால தான் நோயால பாதிக்கப்பட்டவங்க நம்ம பார்க்கும்போது ஆப்பிளை வாங்கிட்டு போறோம். இந்த ஆப்பிள்ல நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குங்க. சில பேருக்கு ஆப்பிள் சாப்பிட பிடிக்காது, அது மாதிரி சாப்பிட பிடிக்காதவங்க ஆப்பிள் ஜூஸ் போட்டு கூட சாப்பிடலாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஆப்பிள் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க. குறிப்பா ஆப்பிள் வந்து உடல் எடையை குறைக்கவும் உடலுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சுகர் பேஷண்ட், கேன்சர் உள்ளவங்க இது மாதிரி எல்லாருமே சாப்பிடலாங்க. இந்த ஆப்பிளை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், நம்ம ஆப்பிள் சாப்பிட்டனா கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு இருக்காதுங்க. ஏன்னா நம்ம ஆப்பிள் சாப்பிட்றதுனால அதில் உள்ள நார்ச்சத்து கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கரைச்சிருங்க. ஆப்பிள் வந்து நம்ம மூளையும் நரம்பு மண்டலத்தையும் பாதுகாத்துடுங்க. சுகர் பேஷண்ட் ஆப்பிளை சாப்பிட்றதுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இருக்க உதவுதுங்க. ஆப்பிள் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நம்ம நுரையீரலுக்கு சீரான ரத்த ஓட்டத்தை வழங்குதுங்க. உடலுக்கு ரொம்ப ரொம்ப வலிமை அளிக்குதுங்க. பெருங்குடல் புற்றுநோய் உள்ளவங்க ஆப்பிள் சாப்பிட்றதுனால புற்றுநோய் செல்கள் உருவாவதை வந்து தடுக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ஆப்பிள்ல அதிகமாகவே இருக்குங்க. இதில் விட்டமின் சி இருக்கனால நம்ம உடம்புக்கு தேவையான 14% அத்தியாவசியமான வைட்டமின்களை தினமும் இந்த ஆப்பிள் நமக்கு கொடுக்குதுங்க. கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்குது. நம்மளோட அழகான ஸ்கின்னுக்கும் ஆப்பிள் பழம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நம்ம தினமும் ஆப்பிள் பழம் சாப்பிட்டு வந்தால் நம்ம இளமையாக பல பலன்னு இருக்கலாங்க. ஆப்பிளும் ஆப்பிள் ஜூஸும் சாப்பிட்றதுனால இதய நோய் வராமல் தடுக்கலாங்க. பற்களுக்கு ஆப்பிள் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தினமும் நம்ம ஆப்பிள் சாப்பிட்டோம்னா பற்கள் உள்ள மஞ்சள் கரைகள்லாம் போய் பற் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. ஆஸ்துமா, நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க, இருமல் பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே தினமும் ஆப்பிள் சாப்பிட்லாங்க. ரத்த அழுத்தம் உள்ளவங்க ஆப்பிள் சாப்பிட்லாங்க, ஏன்னா அதில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்க. யார் யார் வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறாங்களோ எல்லாருமே தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்லாங்க. நம்ம ஆப்பிள் சாப்பிட்றதுனால உடலை கட்டளை உடனே அழகாக வச்சுக்க உதவுதுங்க. கேன்சர் செல்லோட எதிர்த்து போராடுதுங்க. நம்ம வலுவான எலும்புகளுக்கும் ஆப்பிள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. பெண்கள் ஆப்பிளை கண்டிப்பாக அதிகமாக சாப்பிடணுங்க. ஞாபக சக்தியையும் மூளையில் நோய் தாக்காமல் இருக்கவும் ஆப்பிள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. பித்தக்கற்கள் உண்டாவதை வந்து இந்த ஆப்பிள் பழம் வந்து தடுக்குதுங்க. இதில் நார்ச்சத்து இருக்கனால குடலோட இயக்கத்தையும் நல்லபடியாக வச்சுக்க உதவுதுங்க. ரத்த சோகை உள்ளவங்க தினமும் 2 அல்லது 3 ஆப்பிள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்த சோகை அவங்களுக்கு இருக்காதுங்க. இந்த மாதிரி ஆப்பிளில் ரொம்ப ரொம்ப பயன்கள் இருக்குங்க. அதனால தினமும் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. தினமும் அளவோடு சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. எங்கள் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.